சூர்யாமாரி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்கும் பார்க்கலாம். வாங்க, எபிசோட் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு, ஸ்கிப் பண்ணால் ஃபுல் விடியும் கேளுங்க. சூர்யா வந்து கேட்குறாங்க அவங்க அம்மா தாரா கிட்ட, அம்மா ஆஸ்னி ஏதோ பார்த்தேன்னு சொன்னால் என்னால் நம்ப முடியல, நம்ம ஜாஸ்மினா இப்படி அப்படியெல்லாம் இல்லைப்பா, கரண்ட் கட்டாயே 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு, இவன் வந்து கூட்டிகிட்டு வந்தானா பார்த்துக்க, அவள் வேறு ஏதாவது பார்த்துருப்பா அப்பன்னு பார்த்து கரண்ட் கட்டானால, அவள் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கா. சரி, எதனால் பவர் வந்து கட்டாச்சு, ஈவியில் வந்து ஃபோன் அடிச்சு கேட்டோம்ப்பா 5 நிமிஷத்தில் வந்துடுவோம் அப்படிங்களான்னு சொல்லிட்டு சூர்யாவும் மாறியும் போகிறாங்க. மாறி வந்து மெழுகுவத்தி வந்து ஏற்றுறாங்க ரூமில், அப்படியே திரும்பி பார்க்குறாங்க சூர்யா நிற்கிறாங்க, பக்கத்து பக்கத்தில் க்யூட்டாக அழகாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. மாறி நீ ரொம்ப அழகாக இருக்கேங்கிற மாதிரி மனசுலேயே வந்து நினச்சிட்டு இருக்காப்புல நம்ம சூர்யா. இங்கே தாராவும் சங்கரமணி யோசிச்சுட்டு இருக்காங்க, அக்கா என்ன நடக்குதுன்னே தெரில, ஜாஸ்மினை எப்படி சமாளித்து வீட்டு கூட்டிகிட்டு போவோம்னு நினச்சாலே எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. நீ இப்போதைக்கு பவரை மட்டும் ஆன் பண்ணிடாத, ஜாஸ்மினை பத்திரமா வந்து ரூமில் வந்து ஒப்படைச்சதுக்கப்புறமேட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்னிக்கு ஒரே சந்தேகமாச்சு, என்னது நம்ம பார்த்த உடனே கரண்ட் கட்டாச்சா, இல்லை என்னாச்சு, இவங்க தந்திரமாக எதுவும் பண்ணாங்களா, ஒன்றுமே புரியலன்னு சொல்லி ஆஸ்னி வந்து டார்ச் லைட் அடித்து அப்படியே வந்து குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க வாசலில். எப்படி இருந்தாலும் இந்த பாதை வழியாக தானே வரணும், நான் இங்கேயே படிக்கட்டிலே உட்காந்துருக்கேன், எப்படி என்னை தாண்டி போவாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆஸ்னி ரொம்ப அழகாக இருந்துச்சுனே சொல்லலாம். கார் வந்து நிற்கிது, ஆஸ்னி வந்து கவனிக்கல போல இருக்கு. தாராவும் சங்கரபாணியும் பின்பக்கமாக வந்து போகிறாங்க. ஜாஸ்மின் வந்து நிதானம் இல்லாமல் இருக்காங்க. சங்கரமணி வந்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களாக்கா எப்படி குடிச்சிட்டு வந்திருக்கானு, இவளெல்லாம் என்ன சொல்கிறேன்னே தெரில, ஆஸ்னி வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்கா, இதில் வேறு யார் யாரையோ பிடிச்சி வம்பிழ்த்துட்டு வந்திருக்கா, என்ன ஆக போதோ, அதான் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சுட்டாங்கள, ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம எப்படியாவது கூட்டிகிட்டு போகலாம். அத்தை நீங்கள் வீட்டை விட்டு ஓட பிளான் பண்ணுறீங்களா, அதனால தானே பவர்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆமாம், நான் வீட்டை விட்டு ஓட பிளான் பண்ணுறேன், இது ரொம்பவே தப்பத்தை இது மாதிரி பண்ணக்கூடாது, நீ எதுக்கு குடிச்சிட்டு வந்த தேவையில்லாமல், இதெல்லாம் டிவியிலலாம் வந்துருச்சு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னத்த சொல்கிறீங்க, அதுக்குள்ளே டிவியில் வந்துருச்சா, அப்படின்னா நான் ஃபேமஸ் ஆகிட்டேன்ல. ஆமாம்மா, நீ ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்ட, இப்போ பாரு ஒன்று உதைக்க போகிறேன். அத்தை உதைக்கக்கூடாது அத்தை, இது ரொம்பவே தப்பு, பார்த்தீங்களாக்கா என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, இப்போ வாயை முதல்ல அடங்கிக்கா, வீட்டு கூட்டிகிட்டு போவான், யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆகிடும், ஆஸ்னி வேறு டார்ச் லைட் அடித்து ஹால்லேயே பார்த்துக்கிட்டு இருக்கா, இவன் பண்ணுற ஆளை பறிக்கலாம், அவன் வந்துட்டான்னு வச்சுக்கிங்க, சூர்யா முன்னாடி நம்ம நிமிந்து நின்றே பார்க்க முடியாது, இவங்களை எப்படி மறுமலாக ஆக்குவீங்கன்னு சொல்லி மாறி சுஜாதா பார்வதி எல்லாருமே வரிசையாக கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. உன்னை க்யூட்டாக அழகாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்களால சமாளிக்கவும் இல்லை. நம்ம தாராவாளியும் சங்கரமாளியும் டான்ஸ் ஆடிட்டே போகிறாங்க, பின்பக்கமாக மாடிப்படி இருக்கு போல இருக்குது, அங்கேருந்து போகிறாங்க. என்னது மாடியிலேருந்து ஒரே சத்தமாக கேட்குது அப்படின்னு பார்த்தா ஆஸ்னி வந்து நடந்தது எல்லாத்தையும் பார்த்துட்றாங்க. ஓ, இப்படியெல்லாம் விஷயம் நடந்துகிட்டு இருக்கா, இப்போ மட்டும் இவள் பண்ணுற அளப்பறையெல்லாம் சூர்யா வந்து பார்த்தா கண்டிப்பாக கழுத்தில் வந்து தாலி கட்ட மாட்டாங்கங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம சூர்யாக்கிட்டையும் மாறிக்கிட்டே, என்ன உண்மையாக சொல்கிறியா மாமா, நான் ஏதாவது விளையாட்டுத்தனமாக சொல்லுவேன், ஆனால் பொய் சொல்லுவேனா, நீ பொய் சொல்லுவேன்னு நான் சொல்லவே இல்லையாமா, உன் பக்கம் எப்போதுமே நியாயம் இருக்கும், வா போய் பார்க்கலாங்கிற மாதிரி சூர்யா வந்து சொல்கிறாங்க. மாரியும் பேசிகிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க. ரூமில் வந்து ரொம்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அக்கா முதல்ல இவங்களை தூங்க வைங்கக்கா, முடியல, நான் இப்போயே சூர்யாவை மீட் பண்ண போகிறேன், என் கையில் இருந்த மோதிரத்தை வந்து எடுத்ததுனால தான் நான் ஃபீல் ஆகி இந்த மாதிரி பண்ணேன், இல்லாட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டேன், சூர்யாவை கூப்பிடுங்க, நான் மோதிரத்தை போட்டுக்கணும், அத்தை ஹெல்ப் பண்ணுங்க, அத்தை மோதிரத்தை போடணுமா, இப்போ மட்டும் நீ இருக்கிற நிலமையில சூர்யா வந்து பார்த்தான்னு வச்சுக்கேன், உன்னை இந்த வீட்டை விட்டே துரத்துணுவான், என்னதுக்கு என்னை வீட்டை விட்டு துரத்துவாங்க, நான் சூர்யாவோட மனைவி, என்னெல்லாம் யாராலையும் துரத்த முடியாது, மாரியை தான் துரத்தணும், தெளிவாதாங்க்கா இருக்கா இவன் இந்த நிலைமையிலையும். அக்கா வெளியில் வேறு சத்தம் கேட்குது, என்ன பண்ணுறேன்னு தெரில, ஒரு வழியாக கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி அப்படியே போரியை போற்றி வச்சிடுறாங்க. ஜாஸ்மின் வந்து தூங்கிடுறாங்க போல இருக்கு. உடனே சூர்யா வந்து கதவை வந்து தட்டுறாங்க, உடனே கதை வந்து திறப்புறாங்க. தாராவும் சங்கரபாணியும் சூர்யா பார்த்தாலும் ஒன்றுமே புரியல, என்ன நீங்கள் ரெண்டு பேரும் இந்த ரூமில் இருக்கீங்க, ஜாஸ்மின் வந்துட்டாளா, வெளியில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, நீங்கள் ரூமுக்கு போனோன்னா பின்பக்கமாக வந்து சைலண்ட்டாக வந்துட்டாங்க, எதுக்கு பின்பக்கமா, இல்லைப்பா பின்னாடியே சைலண்ட்டாக வந்துட்டாங்கன்னு சொல்ல வந்தேங்கிற மாதிரி சங்கரபாணி ஏதோ சமாளிச்சுட்டு இருக்காங்க. நீ போய் தூங்கப்பா, ஏற்கனவே லேட் நைட் ஆகிடுச்சுல, அம்மா பவர் எப்போ வரும், இன்னும் 2-3 நிமிஷத்தில் வந்துடும்ப்பா, நீ போனோன்னா வந்துடும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் 5 நிமிஷம் ஆகுது, கரண்ட் வர மாட்டேங்குது, எப்பா நீ போய் ஆன் பண்ணி விடுப்பா, இதாட்டி பிரச்சனை ஆகிடும் போதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பவர் வந்து சங்கரமணியை ஆன் பண்ணுறாங்க. அப்பாடா எப்படியோ நல்லபடியாக வந்து தப்பிச்சாச்சுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல சங்கரமணி. அப்பான்னு பார்த்து மாரியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சூர்யா தூங்காமல் என்ன பண்ணுறது, மாரி எப்படி எழுப்புறது, மாரி எந்திரி மாரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ சரி பண்ண சொல்கிறாங்க போல இருக்கு, அவங்க போரி வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மாரி. அடுத்த நாள் காலையில் வந்து போலீஸ் வந்து மாசா வந்துடுறாங்க. நேற்று ஜாஸ்மின் வந்து நிதானம் இல்லாமல் எங்கள் ஆளுங்களை வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு போலீஸ் வந்து பேசினாங்க. என்னது உங்களையே அடிச்சிட்டாங்களா, நான் அப்பயே சொன்னேன்ல இது மாதிரி தப்பு நடந்திருக்குன்னு, டிவியில் கூட பார்த்தேன், இவங்க எல்லாரும் தான் உண்மையை வந்து மூடி மறைச்சிட்டாங்க, என்னை பார்த்து அடிக்கடி லூஸுங்கிறாங்க, போய் பேசுகிறவங்க தான் லூஸுங்கிற மாதிரி ஆஸ்னி வந்து மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல. நாங்கள் எங்கள் குடும்ப பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி மாறி வந்து தன்மையாக பேசுகிறாங்க. என்ன மாதிரி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன், இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கிங்க, மொட்டை அடிச்சிருவாங்க, சும்மானு நீங்கள் யாரை தேடி வந்திருக்கீங்க, ஜாஸ்மினை தானே, அம்மா எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்கிற மாதிரி சூர்யா வந்து பேசுகிறாங்க. சுஜாதா பார்வதி அதே மாதிரி சொல்கிறாங்க, குடும்ப பொம்பளைக்கு என்ன இது மாதிரி வேலை இடத்துலலாம் வேலைங்கிற மாதிரி ரொம்ப திட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து ஜாஸ்மின் வந்து ஞாபகம் வந்தது போல இருக்குது, இவங்கள தானே நேற்று கை நீட்டி அடித்தோம், இப்போ போனால் மாட்டிப்போன்னு சொல்லி ஜாஸ்மின் வந்து மேலே கொடுக்கணும்னு நேரம் பார்க்குறாங்க. ஆஸ்மி வந்து கரெக்டாக போட்டு விட்டாங்க, இங்கே பாருங்களேன் அவங்க தப்பிச்சு போக பார்க்குறாங்க, தப்பிச்செல்லாம் போல பின்னாடி திரும்பி நின்ன அவ்வளோதான், மரியாதையாக வரீங்களா வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா மாறி வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க. தயவு செஞ்சு இவரை விட்டுட்டு போகிறீங்களா, முதல்ல நீங்கள் யார் இந்த வீட்டில்,
நான் சூர்யாவோட மனைவி அப்படின்னு ஜெகதீஷ் வந்து பேசுகிறாங்க. அப்போனா இவங்க நேற்று நைட் சொன்னாங்களே அடிச்சதுக்கு தேவி குரூப் ஆஃப் கம்பெனியோட சூர்யாவோட மனைவிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போனா இவங்களை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களா? என்ன சார் நீங்கள் இவ்வளோ படித்து வச்சுருக்கீங்க, உங்களுக்கு டைவர்ஸ் கூட ஆகலைன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது இது மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப தப்பு. அவங்க எங்கே இருக்காங்க, உங்கள் மனைவி மாறி எங்கே இருக்காங்க, பிரச்சனைன்னு வந்தால் கையெடுத்து கும்பிட்ற இவங்க சாமி மாதிரி இருக்காங்க, அவங்கள நான் என்ன கேட்டகரியில் சேர்க்குறதுனே தெரில. மாறி உங்கள் மேலே எனக்கு நிறைய மரியாதை இருக்குது, அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் வந்து உதவி செய்கிறீங்க எல்லாமே ஓகே, ஆனால் பிரச்சனை வந்தது எங்களுக்கு, இது வந்து டிவிலெலாம் வேறு வந்திருக்கு, அதனால் கண்டிப்பாக இவங்களை கூட்டிகிட்டு தான் போகணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. மாமா நீங்களாவது சொல்லுங்கன்னு ஜெகதீஷ் கிட்ட வந்து கெஞ்சுறாங்கன்னு மாதிரி. இருந்தாலும் அவர் கண்டுக்க மாட்டேங்கிறாப்புல, அவங்க நம்ம குடும்பமே இல்லைம்மா, நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கேட்கலாம், குடும்பமாக ஆக போகிறவங்க தானே, அதெல்லாம் போட்டும் போட்டும் எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலங்கிற மாதிரி ஜெகதீஷ் வந்து மாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துல எனக்காக மன்னிப்பு கேட்கக்கூடாதா, நானே மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் ஆசினி வந்து கடுப்பாயிட்டாங்க. நீ எதுக்கு மன்னிப்பு கேட்குற, தாரா வந்து பேசட்டும் இல்லை ஜாஸ்மின் பேசட்டும், நீ எதுக்கு அவங்களுக்கு வந்து இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு ஆசினி வந்து மாஸ்